ஹலோ நண்பா, வெல்கம் டு சம்திங் டு லேர்ன். தமிழ் தான் உலகத்தில் பயன்பாட்டில் இருக்கிறதுலையே ரொம்ப பழமையான மொழி. தமிழ் மொழி கிமு 500க்கு முன்னாலேயே தோன்றுச்சு அப்படின்றத வந்து இப்போ ஆதிச்சநல்லூரில் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. யுனெஸ்கோ நிறுவனம் வந்து தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மொழியை செம்மொழியாக அறிவிக்கணும்னா அதுக்கு அந்த மொழிக்கு பல வகையான தகுதிகள் இருக்கணும். அது என்னென்ன தகுதிகள்னா, அந்த மொழி வந்து ரொம்ப தொன்மையானதாக இருக்கணும், அந்த மொழி ரொம்ப செல்வாக்கு வாய்ந்ததாக இருக்கணும், அந்த மொழிக்குன்னு தனித்துவமான எழுத்து வடிவங்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த மொழிக்கு சொந்த இலக்கிய இலக்கண வளங்கள் இருக்கணும். தமிழ் அப்படின்ற வார்த்தைக்கு அழகு, அமுதம், இயற்கை அப்படின்லாம் பொருள் வரும். உலகத்தில் இருக்கிற மொழிகள்லேயே கடவுளாக வணங்கப்படுற ஒரே மொழி வந்து தமிழ் தான். தமிழ் தாய்க்கு வந்து காரைக்குடியில் கோவில் இருக்குது. தமிழ் ஆட்சி மொழியாக இந்தியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த நாட்டிலலாம் இருக்குது. தென்னாப்பிரிக்கா, மலேசியா, மொரீசியஸ் இந்த மாதிரி நாட்டிலலாம் மக்கள் வந்து பேசுகிற மொழியாகவும் தமிழ் பயன்பட்டுருக்கு.